வணக்கம். செய்தி சுருக்கம். வெறும் கையால் சாக்கடை அடைப்பு எடுத்த ஊழியர், எம்எல்ஏ வேடிக்கை. சென்னை ஆர்கே நகர் எம்எல்ஏ எபினேசர் கடந்த 31ஆம் தேதி தெரு தெருவாக சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். கால்வாய் அடைப்பு பற்றி அந்த ஏரியா மக்கள் புகார் அளித்தனர். எம்எல்ஏ கடுப்பானார். அங்கிருந்த துப்புரவு ஊழியரை வரவழைத்தனர். பாதுகாப்பு உபகரணங்கள் ஏதும் இல்லாமல் அவர் கையாலேயே சாக்கடை அடைப்பை சரி செய்தார். எம்எல்ஏ உட்பட அதிகாரிகள் சுற்றி நின்று இதை வேடிக்கை பார்த்தனர். இந்தியாவில் 175 பேருக்கு கோவிட். இந்தியாவில் மேலும் 175 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. இது முந்தைய நாள் பாதிப்பை விட 31 அதிகம். 187 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர், பலி இல்லை. மொத்த பாதிப்பு 4.46 கோடியாகவும் மொத்த டிஸ்சார்ஜ் 4.41 கோடியாகவும் பலி 530,000 உள்ளது. இன்னும் 2,570 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இந்தியாவில் இதுவரை 220 கோடியே 11 லட்சம் டோஸ் கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. மனைவியுடன் தகராறால் டாஸ்மாக்கில் பெட்ரோல் குண்டு வீசிய இளைஞர் கைது. கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே வெள்ளிக்குப்பம் பாளையத்தில் டாஸ்மாக் மதுக்கடை உள்ளது. அங்கு வந்த 3 பேர் விற்பனையாளரிடம் தகராறில் ஈடுபட்டு பெட்ரோல் குண்டு வீசினர். தீப்பிடித்து 100க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் சேதமடைந்தன. பெட்ரோல் குண்டு வீசியவர்கள் அங்கிருந்து தப்பினர். சம்பவம் குறித்து சிறுமுகை போலீசார் விசாரித்தனர். பெட்ரோல் குண்டு வீசியது ஆணைப்பள்ளிப்புதூரைச் சேர்ந்த கார்த்திக் என தெரிந்தது. அவரை கைது செய்தனர். விசாரணையில் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் மதுக்கடைக்கு பெட்ரோல் குண்டு வீசியது தெரிந்தது. கார்த்திக் மீது மனைவி போலீசில் புகார் அளிப்பதாக கூறியுள்ளார். நீ என்ன போலீசில் பிடித்துக் கொடுப்பது, நானே ஜெயிலுக்கு போகிறேன் என டாஸ்மாக்கில் பெட்ரோல் குண்டு வீசியதாக கார்த்திக் கூறினார். கார்த்திக் கூறுவது உண்மையா என விசாரித்து வரும் போலீஸ் தப்பியோடிய அவரது 2 நண்பர்களை தேடி வருகின்றனர். வருகிறது ரோப்வே. மெரினா டு பெசன் நகர் 15 நிமிடத்தில் போகலாம். இந்திய நகரங்களில் ரோப்வே அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என 2022-23 மத்திய பட்ஜெட்டில் கூறப்பட்டது. இத்திட்டம் தேசிய ரோப்வே வளர்ச்சி திட்டம் தனியார் நிறுவன கூட்டு முயற்சியில் செயல்படுத்தப்பட உள்ளது. அதன்படி 60 கிலோமீட்டர் தூரத்துக்கு 8 ரோப்வே திட்டங்களுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மலைப்பிரதேசங்கள், சுற்றுலா தலங்கள், போக்குவரத்து நெரிசல் மிக்க இடங்களில் ரோப்வே அமைக்க தேசிய நெடுஞ்சாலை சரக்கு மேலாண்மை நிறுவனம் முடிவு செய்துள்ளது. முதல் கட்டமாக சென்னை மெரினா பீச், அகமதாபாத் சபர்மதி நதி, திருப்பதியில் ரோப்வே திட்டத்தை செயல்படுத்த சாத்தியக்கூறு குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. சுற்றுலா வசதிகள், அடுத்த 30 ஆண்டுகளில் பயணிகள் எண்ணிக்கை எப்படி இருக்கும் போன்றவை ஆய்வு செய்யப்பட உள்ளன. சென்னையில் மெரினா பீச் முதல் பெசன் நகர் பீச் வரை 4.6 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோப்வே அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை செயல்படுத்தினால் மெரினாவிலிருந்து பெசன் நகருக்கு 15 நிமிடங்களில் செல்ல முடியும். பயணிகள் வருகையும் அதிகரிக்கும். சபரிமலைக்கு மத்திய அரசு வழங்கிய 80 கோடியை பயன்படுத்தாத கேரளா. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்களுக்கு வசதிகள் செய்து தர 100 கோடி ரூபாயை 2015 மத்திய அரசு ஒதுக்கியது. அந்த நிதியில் 20 கோடி ரூபாய் நீலிமலை ரோட்டில் கிரானைட் கல் பதிக்கும் பணிக்கு பயன்படுத்தப்பட்டது. மீதமுள்ள 80 கோடி ரூபாய் பயன்படுத்தப்படவில்லை. தேவசம் போர்டிற்கும் வனத்துறைக்கும் இடையே உள்ள பிரச்சினையால் பணிகள் செய்ய முடியவில்லை. கேரள ஹைகோர்ட் கமிஷனர் ஒருவரை நியமித்து தேவசம் போர்டின் நிலம், வனத்துறையின் நிலம் தொடர்பாக எல்லையை நிர்ணயம் செய்து பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. இருந்தபோதும் வேறு பணிகள் எதுவும் நடக்கவில்லை. 2022 டிசம்பர் 31க்குள் நிதியை பயன்படுத்த மத்திய அரசு அறிவுறுத்தியிருந்தது. இதனால் 80 கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு திரும்ப செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மீண்டும் மத்திய அரசுடன் பேசி நிதியை பெற கேரள அரசும் தேவசம் போர்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பக்தர்கள், சேவா சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. விஜய் மக்கள் இயக்க தலைவர் வாரிசு பேனரில் புறக்கணிப்பு. விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள வாரிசு படம் பொங்கல் பண்டிகைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறது. இதனை வரவேற்கும் விதமாக புதுச்சேரியில் நகரம், கிராமங்களில் ரசிகர்கள் பேனர் கட் அவுட் வைத்து கொண்டாடுகின்றனர். அனைத்து பேனர்களிலும் விஜய் மக்கள் இயக்க தலைவர் புசி ஆனந்தின் படம் இடம்பெற்றுள்ளது. கடலூர் சாலை முதலியார்பேட்டையில் விஜய் இதுவரை நடித்த 66 பட ஸ்டில்களுடன் 150 அடி நீளத்தில் பிரம்மாண்ட பேனர் வைக்கப்பட்டுள்ளது. இதில் புசி ஆனந்துக்கு பதிலாக விஜய் தந்தையும் இயக்குநருமான எஸ் ஏ சந்திரசேகரின் படம் இடம்பெற்றுள்ளது. சந்திரசேகர் புசி ஆனந்த் மீது அடுக்கடுக்கான புகார்களை வைத்தார்.
அப்போதிலிருந்து புதுச்சேரியில் ஒரு கோஷ்டி அவரை புறக்கணித்து வருகிறது. இந்த மோதல் இப்போது விளம்பர பேனரில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஏய் மாட்டப்புடியா மாட்டப்புடியா! சிறுவர்களின் அசத்தல் ஜல்லிக்கட்டு. களிமண் பொம்மைகளை வைத்து கலக்கிய சிறுவர்கள். பொங்கல் பண்டிகை என்றாலே அனைவருக்கும் சட்டென நினைவுக்கு வருவது உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுதான். இந்த ஆண்டு மதுரை அவனியாபுரத்தில் 15ஆம் தேதியும் பாலமேட்டில் 16ஆம் தேதியும் அலங்காநல்லூரில் 17ஆம் தேதியும் நடக்கிறது. அதற்கு முன்னதாக களிமண் காளைகளை பயன்படுத்தி மினி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை நடத்தி முடித்துள்ளனர் மதுரை குறவன்குளம் சிறுவர்கள். ஜல்லிக்கட்டு களம் அமைத்து அதில் தேங்காய் நாரை பரப்பி இரு பக்கமும் கம்புகளால் தடுப்புகள் அமைத்தனர். களிமண்ணால் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வாடிவாசலை போன்று அமைத்து ஏராளமான களிமண் காளைகளை வாடிவாசலில் வெளிவருவது போல் சித்தரித்தனர். மாடு வெளிவரும் அறிவிப்பு முதல் வீரர்கள் செயல்பாடு, பரிசு அறிவிப்பு என ஜல்லிக்கட்டு வர்ணனை பேசியபடி போட்டியை தத்ரூபமாக நடத்தி காட்டியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு முனியாண்டி கோயில் காவலையை மறுப்ப அந்த மாட்டுக்கு கிறிஸ்டியன் ஒரு தங்க காசு, கேஜி பண்டிகை வழங்கும் ஒரு அண்டா, எம்பி அமைச்சர் அண்டா. இந்த மாட்டை புடிச்சுக்கப்ப மாட்டப்படியா 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 புடியா 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 குரான்குளம் கிராமத்து மாடிய மாடு சீர் இறப்ப போது இந்த மாட்டை புடிக்க மாட்டை புடிக்கிறதுக்கு அனைத்து பரிசு உண்டு. கேஜி பண்ணி தங்க காசு மாட்டை புடியா 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 மாட்டை புடிக்கிறதுக்கு ஒரு தங்க காசு ஒரு கிஃப்ட் பேக் மாட்டப்படியா 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 மாட்டப்படியா. பொங்கல் பரிசாக மண்பானை, புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை. புதுச்சேரி மண்பாண்ட கலைஞர்கள் பொங்கல் பண்டிகைக்காக மும்முரமாக மண்பானை தயாரிக்கின்றனர். மண்பானையில் பொங்கல் வைக்கும் பாரம்பரிய முறையை மக்கள் மீண்டும் விரும்புவதால் பானை வாங்க ஆர்வம் காட்டுகின்றனர். புதுச்சேரி அரசு பொங்கல் பரிசாக அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா ஒரு மண்பானை வழங்கினால் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவியாக இருக்கும் என மண்பாண்ட கலைஞர்கள் கோரிக்கை வைத்தனர். எம்பிஏ முடிச்சுட்டு மற்ற இடத்துல போய் வேலை செய்கிறதோடய என்னுடைய தொழிலே நான் டெவலப் பண்ணலான்னு நான் இந்த தொழிலில் இறங்கியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மண் பிசைஞ்சு தருவோம். எங்கள் அப்பா வந்து பானை செஞ்சு வைப்பார். ஒரு 5 மாவட்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே அனுப்புகிறோம். அதை மீறி வந்து ஃபாரின்லேருந்து நிறையா வருது நம்மளுக்கு ஆர்டர்ஸ்லாம். அதெல்லாம் வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். அந்தமாரி பானையில் மண்பானையில் பொங்கல் வச்சா நல்லது, ரொம்ப சிறந்தது. சூரிய பகவானுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த சூரிய பகவானுடைய அருள் கிடைக்கணும்னா மண்பானையில் அனைத்து பேரும் வச்சா ரொம்ப ரொம்ப நாங்கள் மண்பானை கலைஞர்களுக்கு சந்தோஷம் அடைவோம். இப்போ மண் தட்டுப்பாடு எல்லா பிரச்சனையாக இருக்குது. ஒரு 2500 குடும்பங்கள் வாழணுனாக்கா இதுக்கு இந்த 2500 குடும்பத்துக்கும் ஒரு கார்டுக்கு ஒரு பானை கொடுக்கும்படி எங்களுக்கு ரொம்ப சிறந்த ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கணும் சிஎம் ஐயா.